ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டி நிச்சயம். இன்றைக்கி நம்ம 10th சயின்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் இயக்க விதிகள் இருக்கிற 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 10th இருக்கிற எல்லா லெசன்ஸ்க்கும் 1 மார்க் 2 மார்க்லாம் வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நிலைமத்தின் வகைகள்: ஓய்வில் நிலைமம், நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம் எனப்படும். இயக்கத்தில் நிலைமம், இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம் எனப்படும். திசையில் நிலைமம், இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையிலிருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம் எனப்படும். நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுகள்: நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் இயக்கத்திற்கான நிலைமம் ஆகும். ஓடும் மகிழுந்து வலைப்பாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமம் ஆகும். கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் பழங்கள் இவை யாவும் ஓய்விற்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டுகளாகும். அடுத்த கொஸ்டின், நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக. நியூட்டனின் முதல் விதி: ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். நியூட்டனின் இரண்டாவது இயக்க விதி: பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாட்டு விசையின் திசையிலேயே அமையும். நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி: ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருள்களின் மீது செயல்படும். அடுத்த கொஸ்டின், விசையின் சமன்பாட்டை நியூட்டனின் இரண்டாம் விதி மூலம் தருவி. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாட்டு விசையின் திசையிலேயே அமையும். இவ்விதி விசையின் எண் மதிப்பை அளவிட உதவுகிறது. எனவே இதை விசையின் விதி என்றும் அழைக்கலாம். விசைக்கான சமன்பாட்டை கீழ்கண்டவாறு தெரிவிக்கலாம். எம் நிறையுடைய பொருள், எம் நிறை மதிப்புடைய பொருள் ஒன்று யூ என்ற ஆரம்ப திசை வேகத்தில் நேர்கோட்டு இயக்கத்தில் உள்ளதென கொள்வோம். டி என்ற கால இடைவேளையில் எஃப் என்ற சமன் செய்யப்படாத புறவிசையின் தாக்கத்தால் அதன் வேகம் வி என்று மாற்றமடைகிறது. பொருளின் ஆரம்ப உந்தம் பிஐ இஸ் ஈக்குவல் டு எம்யு, இறுதி உந்தம் பி எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்வி. உந்த மாறுபாடு பி சீக்குவல் டு பிஎஃப் மைனஸ் பிஐ சீக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யு. நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதிப்படி விசை எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு உந்த மாற்றம் பை காலம். எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம்வி மைனஸ் எம்யு பை டி. எஃப் இஸ் ஈக்குவல் டு கேஎம் வி மைனஸ் யூ பை டி. கே என்பது விகித மாறிலி, K1 அனைத்து அலகு முறைகளிலும். எனவே எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யு பை டி. முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு திசைவேக மாற்றம் பை காலம். ஏ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி. எனவே எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன் டி ஏ. விசை நிறை இன்ட்டு முடுக்கம். அடுத்த கொஸ்டின், உந்த மாறா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க. புறவிசை ஏதும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியினை கீழ்கண்ட ஒரு எடுத்துக்காட்டுடன் மூலம் நிரூபிக்கலாம். ஏ மற்றும் பி என்று இரு பொருட்களின் நிறைகள் முறையே M1 மற்றும் M2 என்க. அவை நேர்கோட்டில் பயணிப்பதாக கொள்வோம். U1 மற்றும் U2 என்பவை அவற்றின் ஆரம்ப திசைவேகங்களாக கொள்வோம். பொருள் ஏ ஆனது பி ஐ விட அதிக திசைவேகத்தில் செல்வதாக கருதுவோம். U1 இஸ் கிரேட்டர் தென் U2. டி என்ற கால இடைவெளியில் பொருள் ஏ ஆனது பியின் மீது மோதலை ஏற்படுத்துகிறது. மோதலுக்கு பிறகு அப்பொருள்கள் அதே நேர்கோட்டில் V1 மற்றும் V2 திசைவேகத்தில் பயணிப்பதாக கொள்வோம். நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி பியின் மீது ஏ செயல்படும் விசை FB இஸ் ஈக்குவல் டு M2 V2 மைனஸ் U2 பை டி. அதேபோல் ஏயின் மீது பி செயல்படுத்தும் விசை FA இஸ் ஈக்குவல் டு M1 இன்ட்டு V1 மைனஸ் U1 பை டி.
நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி ஏயின் மீது செயல்படும் விசையானது பியின் மீது செயல்படும் எதிர்விசைக்கு சமம். எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்பி. எம் ஒன் இன்ட்டு வி ஒன் மைனஸ் யூ ஒன் பை டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் டூ இன்ட்டு வி டூ மைனஸ் யூ டூ பை டி. எம் ஒன் இன்ட்டு வி ஒன் ப்ளஸ் எம் டூ இன்ட்டு வி டூ இஸ் ஈக்குவல் டு எம் ஒன் யூ ஒன் ப்ளஸ் எம் டூ யூ டூ. மேற்கான் சமன்பாடு இந்நிகழ்வில் வெளி விசையின் தாக்கம் ஏதும் இல்லாத போது மோதலுக்கு பின் உள்ள மொத்த உந்த மதிப்பு மோதலுக்கு முன் உள்ள மொத்த உந்த மதிப்பிற்கு சமம் என்பதை காட்டுகிறது. இது பொருளின் மீது செயல்படும் மொத்த உந்தம் ஒரு மாறிலி என்ற நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியினை நிரூபிக்கிறது. அடுத்த குவஸ்டின், ராக்கெட் ஏவுதலை விளக்குக. ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் மூன்றாம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இவை இரண்டும் பயன்படுகிறது. ராக்கெட்டுகளில் உந்துகலனில் எரிபொருட்கள் நிரப்பப்படுகின்றன. அவை எரியூட்டப்பட்டதும் வெப்ப வாயுக்கள் ராக்கெட்டின் வால் பகுதியிலிருந்து அதிக திசைவேகத்தில் வெளியேறுகின்றன. அவை மிக அதிக உந்தத்தை உருவாக்குகின்றன. இந்த உந்தத்தை சமன் செய்ய அதற்கு சமமான எதிர் உந்த விசை எரிக்கூடத்தில் உருவாகி ராக்கெட் மிகுந்த வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. ராக்கெட் உயர பயணிக்கும் போது அதில் உள்ள எரிபொருட்கள் முழுவதும் எரியும் வரை அதன் நிறை படிப்படியாக குறைகிறது. இந்த உந்த அழிவின்மை விதியின்படி நிறை குறைய குறைய அதன் திசைவேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ராக்கெட்டானது புவியீர்ப்பு விசையினை தவிர்த்துவிட்டு செல்லும் வகையில் அதன் திசைவேக மதிப்பு உச்சத்தை அடைகிறது. இது விடுபடு வேகம் எனப்படுகிறது. பொது ஈர்ப்பவியல் விதியினை கூறுக, அதன் கணிதவியல் சூத்திரத்தை தருவிக்க. அண்டத்தில் உள்ள பொருட்களின் ஒவ்வொரு துகளும் பிற துகள்களை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கின்றது. அவ்விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர் விகிதத்திலும் அவைகளின் மையங்களுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்விகிதத்திலும் இருக்கும். மேலும் இவ்விசை நிறைகளின் இணைப்பு கோட்டின் வழியாக செயல்படும். இவ்விசை எப்போதும் எதிர்விசையாகும். இவ்விசை எப்போதும் ஈர்ப்பு விசையாகும். இவ்விசை நிறைகள் அமைந்துள்ள ஊடகத்தை சார்ந்தது அல்ல. எம் ஒன் மற்றும் எம் டூ என்ற நிறையுடைய இரு பொருட்கள் ஆர் என்ற தொலைவில் வைக்கப்பட்டுள்ளதாக கருதுவோம். இவற்றிற்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை எஃப் ஆனது பொது ஈர்ப்பியல் விதிப்படி எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம் ஒன் இன்டு எம் டூ. எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஒன் பை ஆர் டூ. இவை இரண்டையும் இணைத்து எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எம் ஒன் இன்டு எம் டூ பை ஆர் ஸ்கொயர். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி எம் ஒன் இன்ட்டு எம் டூ பை ஆர் ஸ்கொயர். ஜி என்பது ஈர்ப்பியல் மாறிலி. இதன் மதிப்பு எஸ்ஐ அலகுகளில் 6.674 இன்ட்டு 10^-11 நியூட்டன் எம் ஸ்கொயர் கேஜி பவர் மைனஸ் டூ. அடுத்த குவஸ்டின், பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாட்டினை விவரி. அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பொது ஈர்ப்பியல் விதி பயன்படுகிறது. புவியின் நிறை, ஆரம், புவியீர்ப்பு முடுக்கம் முதலியனவற்றை துல்லியமாக கணக்கிட இவ்விதி உதவுகிறது. புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க இவ்விதி உதவுகிறது. சில நேரங்களில் விண்மீன்களின் சீரற்ற நகர்வு அருகிலுள்ள கோள்களின் இயக்கத்தை பாதிக்கும். அந்நேரங்கள் அவ்விண்மீன்களின் நிறையினை அளவிட இவ்விதி பயன்படுத்தப்படுகிறது. தாவரங்களின் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியின் ஈர்ப்பு விசையை சார்ந்து அமைவது புவி திசை சார்பியக்கம் என்று அழைக்கப்படுகிறது. விண்பொருட்களின் பாதையினை வரையறை செய்வதற்கு இவ்விதி பயன்படுகிறது. இதோட நமக்கு இந்த லெசனில் இருக்கிற 5 மார்க் குவஸ்டின்ஸ் முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.